பிரபா சொல்லு சக்தி நான் ஒவ்வொரு செகண்டும் நரகத்துல இருக்கணும் நினைச்சிட்டு இருக்கியா புரியலையே நான் தான் நீ வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல உன் வீட்ல இருந்து கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் உன்னை பத்தி ஒரு வார்த்தை யார்கிட்டயாவது பேசினனா இல்ல உன்கிட்ட வந்து பேசினனா நான் பாட்டுக்கு வேலைய பாத்துட்டு தானே இருக்கேன் நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க ப்ரொஃபசர் ராம் கூட நான் பேச கூடாதுன்னு சொன்னேன் என்னைய அவரையும் பத்தி காலேஜ் ஃபுல்லா தப்பா பேசுறாங்கன்னு சொன்னேன் குடிச்சிட்டு ஏன் கிட்ட வந்து கண்டபடி பேசினே இப்போ காலேஜ்ல எல்லார்கிட்டயும் நீயே தப்பா பேசிருக்க என்னைய சரி செய்து வச்சு இல்ல சக்தி நான் பேசாத நீ எல்லாம் என்னடா ஆளு இங்க எல்லார் முன்னாடியும் எமேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு சீன் போட்டுட்டு மத்தவங்க கிட்ட என்ன பத்தி தப்பா பேசுறது எத்தனை முகம் வச்சிருக்க நீ இப்போ நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியவே இல்ல நடிக்காத பிரபா ஃப்ராட் நீ கேண்டீன்ல எல்லார்கிட்டயும் என்னென்னலாம் சொன்னேன்னு ராதிகா என்கிட்ட சொல்லிட்ட நான் என்ன சொன்னேன் அதான் சொல்லிருக்கே எனக்கு ராம் சார்க்கு அஃபேர் இருக்குன்னு பசங்க யாரும் கடிக்காம நான் சார்ப் நடிச்சு உத்தரேனா எப்படிடா உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது உன் கூட இருந்தனே கொஞ்ச நாள் அந்த மரியாதைக்காகவாது தப்ப பேசாம இருக்க முடியலையா இந்த லட்சணத்துல பாசம் இருக்குன்னு பின்னாடியே வந்து சீன் போடுற பாரு அதனால தாங்க முடியல சத்தியமா சக்தி நான் உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல பேசினது எல்லாம் அந்த ராதிகா தான் அப்படி பேசாதன்னு நான் தான் கண்டிச்சேன் ஐயோ கண்டிக்கிற மூஞ்சே பாரு அவ என் ஃப்ரெண்ட் அவ எப்படி என்ன தப்பா சொல்லுவா ஐயோ அவதா சக்தி பேசினா இன்ன நம்பு உன்னையா நீ தான் பேசிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்கிட்டே ராம் சாரிய என்னையும் தப்பா பேசினவன் நீ அது இதோ தெரியாம பேசிட்டேன் ஆனா இன்னைக்கு சத்தியமா நான் எதுவுமே சொல்லல நிறுத்த ஃப்ராட் அப்படியே நான் ராம் சார் கிட்ட பேசினாலும் அத கேக்க நீ யாரு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு புருஷங்கிற ரைட்ஸ் இருக்கு ஆட்டோ ரொம்ப பலமா இருக்கு. ஒருத்த அமைதியா நின்னா அவன் தலை மேல ஏறி ஆடுவியா நீ? அம்மா, வேண்டாம் நீ பேசாம இருமா. ஏய், நீ சுமாரடா. இவ்ளோ நேரம் இவ கத்துறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவ என்னமோ வாய்க்கு வந்தபடி கத்துறா. நீயும் பேசாம கேட்டுட்டு சும்மா நிக்கிற. உன் சண்டை எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள மட்டும் வச்சுக்க. காலேஜ்ல நீ அவனுக்கு பொண்டாட்டி. அப்படிதானே எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க நீ அவன் கூடயாவது பேசினா புருஷங்கிற முறையில அவன் கேட்கதான் செய்வான் நீ பாட்டுக்கு கண்டவன் கிட்ட பல்ல காமிச்சா அசிங்கம் அவனுக்கு தானே அம்மா ப்ளீஸ் நீ சுமாரடா அப்படி அவன் உன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னா நீ ஓ இஷ்டத்துக்கு தான் சுத்துவேனா ஒன்னு பண்ணு உன் கழுத்துல பந்தாவா போட்டுக்கிட்டு திரியறியே அவன் கட்டின தாலி அத கழட்டி கொடுத்துட்டு உன் இஷ்டப்படி போ தாலிய கொடுத்துட்டேன் இனிமே நான் யார் கூட பேசினாலும் நீ கேட்க கூடாது உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு அப்ப சொல்லு நான் ஒத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பிரபாவே வந்து உன்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா அவனை நானே அறையறேன் கழுத்துல என் புள்ள கட்டின தாலியை மட்டும் வச்சுப்பாளாம் ஆனா உன கேள்வி கேட்க கூடாதான் என் பையன் என்ன கேணையன்னு நினைச்சியா மரியாதையா இரு சொல்லிட்டேன் டேய் இவ ஒரு ஆளு நீ இவளுக்கு நின்னு பதில் சொல்லிட்டு இருக்க நீ வாடா அம்மா இல்லம்மா நான் வந்து வா அம்மா